வணக்கம். சென்ற வகுப்பில் மொழி என்பது உலகத்தை விட்டு பிரிந்த செய்தியையும், அதாவது உலகை விட்டு நான் பிரிய நினைக்கிறேன் என்பதும், மொழியை விட்டு உலகம் பிரிய நினைக்கிறது என்பதையும் பார்த்தோம். அதுபோல் நேரடி மொழி அப்படின்னு சொல்லி அடுத்த பகுதியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. இது முக்கியமான ஒரு பகுதியும் கூட, அடிக்கடி வினாவாக கேட்குற பகுதியும். எனவே தான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. அது என்ன, பேச்சு மொழியிலேருந்து வந்த பிறகு எழுத்து மொழிக்கு வந்தோடனே அப்படி மாறிடுதுன்னு சொல்கிறாங்களே. எனவே தான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. எதனை பார்த்தோம், பாரதி சொன்ன முதல் வரியா இல்லையா, பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இலக்கிய நடை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோமே, அதுக்கு இருக்கிற வலிமையை விட பேச்சு வழக்கு போல் இருக்கிற கவிதை மொழிக்கு இன்னும் வலிமை அதிகம். அதை தான் கவிஞன் சொல்கிறான், அதை தான் கவிஞன் கையில் எடுத்துக்கிற செய்தியாக சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு சில வைரமுத்தோட வரிய சொன்னால், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதனுக்கு மண்ணின் மீது ஆசை இல்லையா, மண் தான் கடைசியில் ஜெயிக்குது. இதுபோல் சில இயல்பான சில வார்த்தைகளை வைக்கிறப்போ என்ன செய்யுதுன்னா, அந்த கவிதை, கவிஞனுடைய கவிதை அதிக வெளிப்பாட்டு சக்தியாக மாறி போகுது. எழுத்து மொழி அப்படி என்று எழுதுவதை மட்டும்தான் மனிதன் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. உடம்புல தான் ரெண்டுமே இருக்குது, கையும் உடம்புல தான் இருக்குது, முகமும் உடம்புல தான் இருக்குது. ஆனால் எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அதனால் தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. வெளிப்பாட்டு சக்தியை அதிகம் வெளிப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டால், இந்த பேச்சு மொழி அப்படின்னு சொல்கிறத விட எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி தான் மிக சிறந்த ஒரு எழுத்துக்காட்டு, அப்படி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்கிற ஒருவன் கிடையாது. எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்குத்தானே பேசிக்கொள்கிற பேச்சு. அதாவது பேச்சுன்னு சொன்னாவே என்ன செய்யணும், இருவர் இருக்கணும் இல்லையா. ஆனால் எழுதுகிறப்போ இருவர் வேணும், இல்லாட்டி அதுக்கு எதிர்வினை தெரிவிக்கிற ஆள் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பேசுகிறப்ப கண்டிப்பாக என்ன செய்யணும்னா, எதிர்த்தரப்பில் இருக்கிறத எதிர்வினை தெரிவிக்கணும், அதாவது பேசணும், மறுப்பு தெரிவிக்கிறாரா அதுங்கிறலாம் அப்புறம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு பேச தொடங்குறப்ப தான் பேச்சுங்கிறது நிகழுது இல்லையா. ஆனால் பேச்சு என்பது அப்படிப்பட்டதன்று. பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யணும்னா பேச்சாக வரும். நம்ம யார் அப்படின்றது நம்ம பேச ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசுகிற பேச்சிலே என்ன செய்யலான்னா, இவர் இப்படியாப்பட்டவர்னு சொல்லி கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு பேச்சுங்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் பேச்சு என்பது மொழியில் நீந்துவது.
பேச்சு மொழியின் போது நமது உடம்பின் செயல்பாடுகள் நம்மை மொழியென்னும் நீரில் முன்னோக்கி நகரச் செல்கின்றன. மொழிங்கிற ஒன்று நம்மளை இந்த பேச்சு மொழிங்கிறது உடம்பில் வெளிப்பாட்டம் காட்டுது. பேசுகிறப்ப அதாவது முக தசை நார்கள் அதான் மெய்பாடு அப்படிங்கிறத பார்த்தோம். அதோடு இல்லை எது தரப்பில் இருக்கிறவன் என்ன நினைக்கிறாங்கிறதையும் அவனுக்கு என்ன மாறுபட்ட செய்திகளை நம்ம சொல்லணும் உடனே அப்படிங்கிறதையும் உடனடியாக நம்ம சில செய்தியை சொல்ல முடியும். அதுக்கு தான் பேச்சு மொழின்னு சொல்கிறாங்க. இதை உணர்ந்த கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரிருக்கும் வாசகனுடன் பேசுவது போல அமைக்கின்றனர். அதாவது இதனால் இதை தான் சொல்கிறான் கவிஞன், காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும் அப்படின்னு இன்னும் பராசக்திகிட்ட பேசுகிறான் இல்லையா. அதுபோல் பல அவன் பாரதி சொன்ன செய்தியை போல் எல்லா கவிதைகளும் இருந்துச்சுன்னா அனைத்து கவிதைகளுமே மனதை தொடும் கவிதையாக மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க கவிதைகளை, அதாவது இதை உணர்ந்த கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரிலிருக்கும் வாசகனுடன் பேசுவது போல அமைக்கின்றனர். இதையே அவர்கள் நேரடி மொழி என்ன மொழி நேரடி மொழி என கருதுகின்றனர் அப்படின்னு. இந்த நேரடி மொழி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியும் கூட. அதில் ஒரு 4 மார்க் மதிப்பெண்ணும் மதிப்பெண் கொண்ட வினாவும் 2 மதிப்பெண் கொண்ட வினாவும் அடிக்கடி கேட்குற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கும். இந்த நேரடி மொழி அடுத்த பகுதி இந்த நேரடி மொழி எனப்படும் சொல்கிறதான் சொன்னாங்க கவிஞனுடைய செய்தியை மற்றவங்க கேட்குற மாதிரி ஏதாவது எப்படின்னா பேச்சு வழக்கில் மாற்றினப்போ அது நேரடி மொழிங்கிறது அதிக செயல்பாட்டுடையதாக மாறிடுதுன்னு சொல்லிட்டு நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை. அது வேற்றுமொழி ஆவதும் இல்லை. அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இம்மொழியை தான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மன். அதாவது தற்போது இருக்கிற நிகழ்வை கூட என்ன செய்யணும்னா இந்த கவிதையை வெளிப்படுத்தணும். அதாவது அந்த கவிதைக்குள்ளே அந்த தாக்கம் இருக்கணும். அது கொரோனாவாக இருக்கலாம், இல்லாட்டி பாராளுமன்ற செய்தியாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். அந்த நேரத்தில் இருக்கிற 2020 என்ன நிகழ்வு நடந்ததோ அது போல் சில கவிதைகள்லாம் இருக்குது பேசுது. அந்த கவிதையாக இருந்துச்சுன்னா அந்த கவிதையை ஒரு சில விஷயத்த தற்போது நடக்கிற நிகழ்வுகளை எடுத்து சொல்கிற கவிதைகளாக இருக்கணும். அப்போ தான் அது அந்த சமகால கவிஞர் அப்படிங்கிற செய்தி, அதாவது டேட்டா அதை உருவாக்கி கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் இல்லாட்டி வார்த்தையே மொழியே கூட என்ன செய்யும்னா அப்போ இருந்த மொழிக்கும் அப்படிங்கிற அந்த வேறுபாடை காட்டும். அதுதான் இங்கே அது வேற்று மொழியாவதில்லை அப்படின்னு சொல்லி நேரடி மொழிங்கிறது என்ன செய்யுதுன்னா பேச்சு மொழிங்கிறது வேற்று மொழியாவதில்லை. எப்போ அப்படின்னா அது வேற்று மொழி ஆவதில்லை, அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இம்மொழி தான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா அப்படிங்கிறார். அடுத்து பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அது உடம்பின் மேல்தோல் போல இயங்குகிறது.
ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் போர்த்தி மூடிவிடுகின்றன. அதாவது இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள விஷயத்தை எப்படி தெளிவாக சொல்கிறார் பாரு. வேற ஒன்றும் இல்லை, ஆடை அப்படிங்கிறதுக்கு நம்ம போடுற ஆடை அழகாக இருக்கும், ஆனால் என்ன செய்யாது, உணர்ச்சி இருக்காது. ஆனால் தோல் அப்படி இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற தோல் அப்படி இல்லை, உணர்ச்சியோடு இருக்கிறது. அதான் உடம்பின் மேல்தோல் போல இயங்குகிறது பேச்சு மொழி. ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் பொத்தி மூடிவிடுகின்றன. எனவே கவிதை மரபான தனது செயுள் சந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டது. எனவே கவிதை மரபான தனது செய்யுள் சந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டது. அடுத்ததாக அது கவிதைக்கென இருக்கிற தனித்துவமான மொழிநடையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இப்போது அந்த மொழி என்ன செய்யுதுன்னு கேட்டால், பேச்சு மொழியிலிருந்து எழுத்து மொழிக்கு பண்ணுறப்ப அதுக்கு அந்த செய்யுள் மரபான விஷயத்திலிருந்து, அதாவது மரபு சார்ந்த கவிதைகளிலிருந்து விடுபடணும், இப்போ விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என்ன மரபு சார்ந்த செய்தி அப்படின்னு கேட்டால், இந்த பாவகையெல்லாம் அமைச்சு வச்சு எழுதணும் அப்படிங்கிறது இந்த எழுத்து மொழி. பேச்சு மொழியில் அப்படி கிடையாது. எது நடக்கணும் எது செய்யணும் அப்படிங்கிறத தற்போது அந்த நிகழ்வை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படியே வித்தின் செகண்டில் நம்ம மனசில் இருக்கிற செய்தியை வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்தினா அழகாகவும் இருக்கும். இதுக்காக வேண்டி பாவகை சந்தம் என்ன சொல்லப்படுற செய்தி என்னவோ அத்தனையும் அதில் சொல்லிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யாது, அது அவ்வளோ அழகாக இருக்காது. அந்த அழகாக இருக்காதுங்கிறதோடு இல்லாமல் மக்கள் மத்தியில் உணர்ச்சி வெளிப்பாட்டை சொல்கிற விஷயமாக அது அடையாது. அதனால் விடுதலை அடைந்த செய்தி தான், அடுத்த விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறார். மொழிநடையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், தனித்துவமான மொழிநடையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கவிதைக்கான விஷயத்தை சொல்கிறதா செய்தி சொல்கிறாங்க. மறுபடியும் வேறொரு பகுதியில் வேறொரு பாடகளில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.